அது வந்து ஒரு உருண்டை பண்ணி எனக்கு லவக்குன்னு முழுங்கிட சொல்லுவாங்க. ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் யூனோ. கையை வைக்காம எப்படி பண்றது? நான் தான் பண்றேன். வெரி பேட் ஜோக். குடிக்குமா? அவ்வளோ கெட்ட பழக்கமா இந்த இந்த மருந்துக்கு? குடிக்குமா? ஹாய் வணக்கம், வெல்கம் டு யுவர் சேனல். ஹாப்பி தீபாவளி இன் அட்வான்ஸ். இன்னைக்கு வந்து அம்மா வந்து நான் என்ன சமைக்கணும்னு கேட்டபோது இம்மீடியட்டாக அம்மா வந்துட்டு தீபாவளி மருந்து பண்ணலாமே அப்படின்னாங்க. தீபாவளி மருந்தா அப்படின்னேன். பட் என்னென்னா யூஸ்வலாக நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். அது வந்து ஒரு உருண்டை பண்ணி எனக்கு லவக்குன்னு முழுங்கிட சொல்லுவாங்க. அம்மா நீ வந்து இந்த தேவையான பொருள்லாம் வந்து சொல்லிடுறியா? ஓ ஓ சொல்லிடு. சுக்கு, மிளகு, அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, சித்தரத்தை, ஓமம் மெயினாக, சீரகம், ஜாதிக்காய், ஏலக்காய், மாசிக்காய், வேற தனியா கொஞ்சம், வெல்லம், நெய், அதிமதுரம், அஸ்வகந்தா. எப்படி நாங்கெல்லாம் மிஸ் பண்ணி சூப்பர் சூப்பர். எனக்கு திடீர்னு சொல்லிட்டு வரும்போது பரவாயில்ல, மெதுவாக தானே சொல்ல சொன்னேன். கிடுகிடுன்னு யார் சொல்ல சொன்னாங்க? மெதுவாக தான் சொல்ல சொன்னது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்துங்க. அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அம்மா வந்து பண்ணும்போதே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வெல்லம் அப்புறம் நெய் தவிர்த்து மீதி எல்லாமே ட்ரை ஐட்டோன்றதுனால இது வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஊற வைக்கணும். ஸோ அதை நான் வந்து ஊற வச்சுட்டேன் அம்மா சொல்லி. ஏன்னா இது வந்து ஷூட்டிங் நேரத்தில் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு தான் வந்து தீபாவளி அன்னைக்கு நான் வந்து என்னால் ஷூட்டிங் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் யூனோ. வாட் யூ சே? சமத்துதி. ஸோ அது அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு 5-10 minutes எனக்கு ஒரு டைம் கொடுங்க. ஓகே. அம்மாவுக்கு வந்து கால் ஆப்ரேஷன் ஆயிருக்கு, அதனால் உனக்கு ஒரு சேர் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு உட்காந்து, ஏன்னா நீங்கள் ரொம்ப பெட் பண்ணி எவ்வளோச்செல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது மாதிரி உட்காரு. ஆனாலும் என்னென்னா இப்போ வந்து நான் உட்கார வச்சும் வந்து ரொம்ப ட்ரபிள்சம் கிட்டாக இருக்காங்க இவங்க. ஏந்து நான் நிற்பேன், எனக்கு கால் வலி இருக்கும் போது நான் உட்காறேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸ்டாண்ட் அப் த பெஞ்ச். ஐயா வச்சோனையும் உட்கார வச்சுருவேன் திருப்பி. கையை வைக்காமல் எப்படி பண்ணுறது? நான் தான் பண்ணுறேன். வெரி பேட் ஜோக். பண்ண முடியாது. வெரி பேட் ஜோக் ஆஃப் த டே. நெய் ஊற்றலாமா? நெய் தானே? ஆமாம். எவ்வளோவா மட்டும் சொல்லு. ஊத்து 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 ஊற்றிக்கின்னு போகிறோம். இப்போ சதிக்கு போகிறோம், வேணும்னா மறுபடியும் விட்டுக்கலாம். அதை எடுத்து போடு, இதில் போடணும். ஆமாம் ஆமாம் போட்டுடும். கொஞ்சம் கலரிண்டே இருக்கணும் அது. சரி, நல்லா குடிக்கும். குடிக்குமா? அவ்வளோ கெட்ட பழக்கமா இந்த இந்த மருந்துக்கு? குடிக்குமா? ஆமாம். இது ஒன்று வேற ஒரு கலரில் மாறும்ல? கருப்பாயிடும். அதான் தெரியும், ஞாபகம் இருக்கு. வறுத்து பொடி பண்ணி அப்படிலாம் பண்ணுவோம், அதெல்லாம் டேஸ்ட் கிடையாது. இதை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது தான் டேஸ்ட்டு. ஏன் நான் இப்படி தேங்க்ஸ் கமலா கமேஷ் அப்படி சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் வந்து யாருமே என்னை அம்மானு கூப்பிட்றது இல்லை, மம்மின்னு கூப்பிட்றது இல்லை, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் சின்னவன் வந்து உமா அப்படி ஆஹா அவன் அம்மானு கூப்பிட்றானே உமானு. நான் ரொம்ப நாளாக யோசனை. உமா அடிப்பாவி. அடிப்பாவியா? ஆ வத்தம். அது அடிப்பாவி இல்லை, அடிப்பாவா. பாவா. அப்ராக்சிமேட்லி எவ்வளோ நேரம் ஆகும்மா? ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே. சரி, நான் போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன். பை, டேக் கேர். இது வந்து ஒரு 500 grams ஆஃப் நெய். இது நான் இங்கே வச்சுருக்கிறது 250 grams போட்டிருப்பேன். அண்டு அம்மா இது வந்து எவ்வளோ அவ்வளோ குவான்டிட்டின்னு மட்டும் சொல்லுமா? ஆமாம், ஓமம் தான் நிறையா. ஆக்சுவலாக 75 grams அது, மற்றதெல்லாம் 10 grams போடும். அண்ட் ஒன் மோர் திங் நான் கேட்கணும்னு இருந்தேன், ஹவ் வாஸ் மை ஒர்க் அவுட், என்னோடய ஒர்க் அவுட் செஷன்? ஏன்னா நிறைய பேர் என்னை வந்து கமெண்ட் பண்ணிங்க இல்லையா, அதுக்காகவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த தொப்பை வந்து வெளியில் அதிகமாக தெரியாத அளவுக்கு நான் வந்து குறைச்சி காட்டுவேன் வெகு விரைவில். வாட் ஐ எம் கோயிங் டு பிளான் இஸ் யூ கேன் ஒர்க் அவுட் வித் மீ அப்படின்ற ஒரு செஷன் நான் பண்ண போகிறேன். அது சீக்கிரமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்படி பண்ணி தான் வேகுதான்னு பார்க்கணுமா? அப்போ தான் இது மாவா இருந்து பாரு. ஓ, எல்லாமே போட்டுட்டா? போட்டு போட்டு போட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யுவர்ஸ் எத்தனிக்கலி இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இந்த எபிசோடில் போடுறதுக்காகவே இது வந்து இது போட்டிருக்கேன். தேங்க்யூ டியா. நான் இந்த ஓம் கூட ஏதாவது ஒரு ஷோ, ஐ மீன் என்னோடய இந்த எபிசோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓவரா திட்டுமொழி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பட்ட இப்படிலாம் பண்ணுறேன். நானே பார்த்தேன் அது. பட் அது நேச்சுரலாக வருது. ஏன் அப்படி தெரியலையே? நீ ரொம்ப கோவாலித்தனம் பண்ணுறியோ. நான் பாட்டுக்கு நின்றுருக்கேன். சிவ சிவா ராம ராமன்.
ஏ நல்ல கலர் மாறிட்டு இருக்குமா இப்ப டார்க் பிரவுன் ஆயிருக்கு நான் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கேன் இது என்ன அல்வா மாதிரி ஆயிடுது ஆமாமா அது கெட்டி ஆகணும் ஹலோ நீ சாப்பிறதுக்கு தானே வந்து கம்மி காரம் போட்டு கம்மி இதுல காஞ்ச மிளகாய் போடலாமா ஐயோ அதனே டேஸ்டே மாறி போயிடுது காரம் மிளகு நீ ஊற வைக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிட்ட மிளகு அது செட் ஆக வேண்டாமா எதையுமே செட் பண்ணி அதை ஆற வச்சு தானே சாப்பிடுறேன் எதையுமே செட் பண்ணணும்னு சொல்றியாமா ஆமா கரெக்ட் சரிங்க இது என்ன தெரியுமா நான் சொல்றேன் இது வந்து தீபாவளிக்கு தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எப்ப வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் என்னத்தை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் த்ரோட்டுக்கு வயசுக்கு தட் இஸ் இன் இன்டைஜஷன் எல்லாமே இருக்கு அந்த கண்டன் திப்ளி அந்த திப்ளி அரிசி திப்ளி சுகருக்கு அது வந்து அஸ்வகந்தா அஸ்வகந்தா இது வீட்ல வந்து ஒரு ஜார்ல பண்ணி வச்சிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் தீபாவளி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி இது ஒரு மருந்து மாதிரி சாப்பிடலாம் நான் ஒரு டாக்டர் ஆயிட்டேன் ஓகேங்க இட்ஸ் ஆல் டன் தீபாவளி மருந்து அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஆனால் ஜென்ரலாகவே நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு நல்ல ஒரு மருந்து தீபாவளி லேகியம் தீபாவளி அல்வா அல்வா இதானா அது ஸ்வீட்டாக இது ஆஃப் பண்ணியாச்சு ஸோ சூப்பரான தீபாவளி மருந்து ரெடி ஃபார் யூ ஆல் நீங்களும் வீட்டில் இது ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக இட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இல்லையாம்மா சீரகங்கிறத மெயினாக சீரகம் உடம்புக்குள்ளே இருக்கிற இதத்தை சீர் பண்ணுறது தான் அது மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது தான் எப்படி ஒரே வார்த்தையில் சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் எனிவே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி 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 தீபாவளி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஸ்வீட்ஸோடு கொண்டாடுங்க அண்ட் பட்டாசை பார்த்து வெடிங்க ஓகே சேஃப் தீபாவளி நீ சொல்கிறியாம்மா சொல்லிவிடு ஹாப்பி தீபாவளி சார் ஹாப்பி தீபாவளி ஆல் ஆஃப் யூ ஓகே தேங்க்யூ எனிவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அதனால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு யூஆர் சேனல் அண்ட் அந்த பெல் ஐக்கான் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் காய்ஸ் லவ் யூ ஆல்